हेलो फ्रेंड्स वेलकम टू नर्मदास तमिल किचन இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா grocery list எப்படி prepare பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம் A to Z வந்துட்டு இந்த grocery listல நான் கவர் பண்ணிருக்கேன் சின்னவங்கள இருந்து பெரியவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வந்துட்டு இந்த grocery listல அடங்கும் அதே மாதிரி காலையில எழுந்ததில இருந்து நைட் தூங்க போற வரைக்கும் நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே வந்துட்டு இருக்கும் தென் இந்த grocery list இங்கிலீஷ்லயும் அதே மாதிரி தமிழ்லயும் வந்துட்டு நான் கவர் பண்ணிருக்கேன் இந்த grocery list வந்து பாத்தீங்கன்னா 4 பேருக்கான ஒரு grocery list நான் வந்து prepare பண்ணி வச்சிருக்கேன் வாங்க பார்க்கலாம் நம்ம ஒன்ஸ் grocery list வந்து prepare பண்ணும்போது இதெல்லாம் பாயிண்ட்ஸ்மே வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சோ பிகினர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லவே ஒரு கைடன்ஸா இருக்கும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு தென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம grocery list வந்து prepare பண்ண ஆரம்பிங்க சோ வாங்க நான் எப்படி prepare பண்ணிருக்கேன் அப்படி சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் நம்ம பூஜைக்கு தேவையான பொருட்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம் சோ மங்களகரமா மஞ்சள்ல இருந்தே வந்து ஆரம்பிப்போம் பூஜையோட ஐட்டம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 50 கிராம்ஸ் அந்த மாதிரி தான் வந்து எழுதி இருக்கேன் மஞ்சள்தூள் வந்துட்டு 50 கிராம் குங்குமம் வந்து 50 கிராம் சிகப்பு குங்குமம் வந்துட்டு 50 கிராம் விபூதி 50 கிராம் சந்தனம் வந்து 50 கிராம் பசுநெய் வந்துட்டு 250 கிராம் நல்லெண்ணெய் வந்துட்டு 1/2 லிட்டர் திரி வந்து ஒரு பாக்கெட் கற்பூரம் வந்து ஒரு பாக்கெட் தீப்பெட்டி வந்து 2 ஊதுபத்தி ஒரு பாக்கெட் அகர்பத்தி வந்து ஒரு பாக்கெட் நீங்க பூணூல் போடுற மாதிரி இருந்தா பூணூல் வாங்கிக்கோங்க அரிசி வந்து பொங்கல்ல வைப்போம் சோ அதுக்காக 2 கிலோ பச்சரிசி வந்து எழுதி இருக்கேன் கற்கண்டு வந்து ஒரு பாக்கெட் பச்சை கற்பூரம் வந்துட்டு ஒரு பாக்கெட் உலர் திராட்சை 50 கிராம் முந்திரி 50 கிராம் பெருச்சம்பழம் 1/2 கிலோ தேன் வந்து ஒரு சின்ன பாட்டில் ஏலக்காய் வந்து 50 கிராம் பாக்கு ஒரு பாக்கெட் வெல்லம் வந்து 1/2 கிலோ சாம்பிராணி ஒரு பாக்கெட் இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பூஜைக்கு தேவையான பொருட்கள் இப்போ வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துற பொருட்கள் வந்து பார்க்கலாம் சோ நமக்கு சமையலுக்குமே வந்துட்டு மஞ்சள்தூள் வந்து வேணும் 100 கிராம் மஞ்சள்தூள் வந்து எழுதி வச்சிருக்கேன் சாப்பாட்டு அரிசி வந்து ஒரு 4 பேருக்குனா ஒரு மாசத்துக்கு 25 கிலோ வந்துட்டு சாப்பாட்டு அரிசி எழுதியிருக்கேன் தென் வந்து இட்லி அரிசி வந்து 5 கிலோ பாஸ்மதி அரிசி 2 கிலோ சிகப்பு அரிசி வந்துட்டு 2 கிலோ எழுதியிருக்கேன் பச்சரிசி நீங்க வந்து பயன்படுத்துற மாதிரி இருந்தா பச்சரிசியும் வந்துட்டு ஒரு 2 கிலோ வந்து வாங்கிக்கலாம் சோ அரிசி வகைகள் இவ்வளவுதான் எண்ணெய் வகைகள்ல வந்து பாத்தீங்கன்னா கடலை எண்ணெய் வந்து 2 லிட்டர் ரீஃபைண்ட் ஆயில் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வந்து 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் வந்து 1/2 லிட்டர் விளக்கெண்ணெய் வந்துட்டு 50 ml ஆலிவ் ஆயில் வந்துட்டு 100 ml வந்து எழுதியிருக்கேன் மாவு வகைகள் வந்து பார்க்கலாம் கோதுமை மாவு நம்ம அதிகமாக வந்து பயன்படுத்துவோம் சப்பாத்தி பண்றதுக்கெல்லாம் 5 கிலோ வந்து எழுதியிருக்கேன் மைதா மாவு வந்துட்டு 1 கிலோ அரிசி மாவு வந்து 1 கிலோ சோள மாவு வந்து 1/2 கிலோ வந்து எழுதி வச்சிருக்கேன் கடலை மாவும் 1/2 கிலோ தான் சிறுதானிய மாவு சோ ஏதாவது ஒரு சிறுதானிய மாவு நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் மாசம் ஒரு தடவை அது வந்து 1/2 கிலோ வந்து எழுதியிருக்கேன் சிவப்பு சிறுதானிய மாவு வந்துட்டு 1/2 கிலோ வந்து எழுதி வச்சிருக்கேன் அடுத்தது நம்ம டீ காஃபி எல்லாம் வந்து குடிப்போம் சோ அத பத்தி டீடைலா வந்து பார்க்கலாம் ஃபில்டர் காஃபி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 1/2 கிலோ வாங்குவேன் சோ ஃபில்டர் காஃபியோடது எழுதியிருக்கேன் இன்ஸ்டன்ட் காஃபி வந்துட்டு ஒரு 1/2 கிலோ சோ நமக்கு இன்ஸ்டன்டா கெஸ்ட் எல்லாம் வரும்போது டக்குன்னு போடுறதுக்காக டீ தூள் வந்துட்டு அது ஒரு 1/2 கிலோ ஹெல்த் ட்ரிங்க் வந்து பாத்தீங்கன்னா பூஸ்ட் ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி நீங்க எந்த ஹெல்த் ட்ரிங்க் வந்து குடிப்பீங்களோ அந்த ஹெல்த் ட்ரிங்க் வந்து ஒரு பேக்கெட் வந்து வாங்கிக்கலாம் கிரீன் டீ நீங்க குடிக்கிற மாதிரி இருந்தா அது ஒரு பேக் வந்து அவைலபிளா இருக்கும் சோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அடுத்தது பருப்பு பயிறு வகைகள் வந்து பார்க்கலாம் துவரம் பருப்பு வந்து நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கெல்லாம் நிறையவே வந்து யூஸ் பண்ணுவோம் 2 கிலோ வந்து எழுதியிருக்கேன் பாசி பருப்பு சாம்பாருக்கு வந்து நான் போடுவேன் 1 கிலோ வந்து தேவை உளுந்து வந்து நம்ம மாவரைக்கிறதுக்கெல்லாம் நமக்கு தேவைப்படும் 2 கிலோ கடலை பருப்பு வந்துட்டு கொஞ்சமா தான் யூஸ் பண்ணுவேன் 1/2 கிலோ வந்து எழுதியிருக்கேன் பொட்டுக்கடல சட்னி அரைக்கிறதுக்கு 1/2 கிலோ ராஜ்மா வந்து 1/2 கிலோ சோ பயிறு வகைகள் எல்லாமே ஒரு 1/2 கிலோ வந்து வாங்கி வச்சுக்கலாம் மாசம் மாசம் வந்துட்டு ஒரே பயிர் வாங்காம நம்ம வந்துட்டு வேற வேற பயிர் வந்துட்டு தீர தீர வந்து வாங்கிக்கலாம் கருப்பு கொண்ட கடலை 1/2 கிலோ வெள்ளை கொண்ட கடலை 1/2 கிலோ பச்சை பயிறு 1/2 கிலோ கொள்ளு 1/2 கிலோ மச்சை 1/2 கிலோ அப்புறம் வந்து வேர்க்கடலை வந்து 1/2 கிலோ சோயா வந்து பாத்தீங்கன்னா 1/2 கிலோ நம்ம வந்து பிரியாணி அந்த மாதிரி பண்றதுக்கு நல்லா இருக்கும் சோயா அதனால வந்து 1/2 கிலோ எழுதியிருக்கேன் அடுத்தது வந்து சீட்ஸ் வெரைட்டி வந்து பார்க்கலாம் சூரியகாந்தி வந்து சீடு இது வந்து பாத்தீங்கன்னா சன்ஃபிளவர் சீடுன்னு கிடைக்குது இது வந்துட்டு சீட் எல்லாமே வந்துட்டு ஒரு 100 கிராம் போல வந்து வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் லோட்டஸ் சீட் வந்து ஒரு 100 கிராம் பம்ப்கின் சீட் வந்துட்டு ஒரு 100 கிராம் ஃபிளாக்ஸ் சீட் வந்துட்டு 100 கிராம் பேசில் சீட் வந்துட்டு 100 கிராம்
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குக்கும்பர் சீட் வந்து 100 கிராம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பெயரும் வந்து எழுதியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது டிஃபன் வெரைட்டிஸ் வந்து பார்க்கலாம். நம்ம டிஃபன் வந்துட்டு அதிகமா வந்துட்டு 2 நேரம் வந்து எடுத்துப்போம், காலையிலயும் அடுத்தது நைட்டையும். ஸோ டிஃபன் வெரைட்டியும் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். வெள்ளை ரவை வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ, சம்பா ரவை வந்து 1 கிலோ, அடுத்து வந்து சேமியா வெர்மிசிலின்னு சொல்லுவாங்க அது வந்து 2 கிலோ வந்து வாங்கி வச்சுக்கலாம். நூடுல்ஸ் வந்து 1 பேக்கெட்டு, மக்ரோனி வந்து 1 பேக்கெட்டு, பஃப்டு ஐஸ்ங்கிறது பொரி வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 கிலோ வந்து வாங்கிக்கலாம். அவல் வந்துட்டு நமக்கு மார்க்கெட்ல நிறைய விதவிதமான அவல் கிடைக்குது, நவதானியத்துல எல்லாமே வந்து அவல் கிடைக்குது. ஸோ வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம் 1 கிலோ. அதுக்கடுத்தது அரிசி ரவை வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரவா உப்புமா பண்ற மாதிரியே தான், அது 1 கால் கிலோ வந்து வாங்கி வச்சிருக்கேன். ஜவ்வரிசி வந்து 1/2 கிலோ, இட்லி ரவைன்னு தனியா கிடைக்குது ஸோ அது வந்துட்டு 2 கிலோ, ராகி நூடுல்ஸ் அந்த மாதிரி நூடுல்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான நூடுல்ஸும் வந்து கிடைக்குது. ஹெல்த்தியா வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுங்க டிஃபன் வெரைட்டி அது ஒரு. ஸோ ஸ்பைசஸ் வெரைட்டிஸ் வந்து பார்ப்போம். ஸ்பைசஸ் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா 50 கிராம் தான் வந்துட்டு ஒரு மாசத்துக்கு வந்து தேவைப்படும். ஸோ 50 கிராம் தான் எல்லாமே வந்து எழுதி வச்சிருக்கேன். கடுகு, சீரகம், கசகசா, எள்ளு, மிளகு, வெந்தயம், தனியா, ஓமம், சோம்பு, கரஞ்சீரகம் இதெல்லாமே வந்துட்டு 50 கிராம் வந்துட்டு ஒரு மாசத்துக்கு வந்து தேவை. அடுத்தது வந்து ஏலக்காய் வந்துட்டு 100 கிராம் வந்து எழுதியிருக்கேன், ஏன்னா டீ போடுறதுக்கும் வந்து ஏலக்காய் வந்து எனக்கு தேவைப்படும். கிராம்பு, பட்டை, தென் வந்து பாத்தீங்கன்னா பட்டை இலை, ஜாதிக்காய், ஜாதிபத்ரி, அன்னாச்சி பூ இதெல்லாமே வந்துட்டு பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ்ன்னு சொல்லிட்டு தனியா வந்து மென்ஷன் பண்ணி எழுதி வச்சிருக்கேன். தென் வந்து பேசிக் ஐட்டம்ஸ் என்னென்னலாம் நம்ம வந்து பேசிக்கா யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறது பார்ப்போம். கல்லுப்பூ 1 கிலோ, தூளுப்பூ 1 கிலோ, புளி வந்து 1/2 கிலோ, வரமிளகா வந்து 1/2 கிலோ, கட்டி பெருங்காயம், தூள் பெருங்காயம் சொல்லிட்டு கிடைக்கும் ஸோ அது வந்து 1 பாக்ஸ். அடுத்தது வந்து வெங்காயம் வந்து 2 கிலோ, பூண்டு வந்துட்டு 1/2 கிலோ வந்து வாங்கி வச்சுக்கலாம். அடுத்தது நீங்க ஸ்வீட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்வீட்ஸ் ஐட்டம் ப்ரிப்பேர் பண்றதுக்குனே தனியா வந்து நான் எழுதியிருக்கேன். நமக்கு வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து எக்ஸ்ட்ராவா நமக்கு வந்து தேவைப்படும். வெர்மிசிலி வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணது கிடைக்குது நம்ம பாயசம் எல்லாம் வைக்கிறதுக்காக, அது 1 பேக்கெட்டு. சர்க்கரை வந்துட்டு நம்ம வந்து காஃபி டீ அந்த மாதிரி வந்து பயன்படுத்துவோம். நீங்க ஒயிட் சுகருக்கு பதிலா பிரவுன் சுகரும் வந்து வாங்கிக்கலாம் 2 கிலோ. வெல்லம் வந்து பாத்தீங்கன்னா 1/2 கிலோ, உலர் தேங்காய் வந்துட்டு 1/2 கிலோ, குங்குமப்பூ வந்து 1 கிராம், ஃபுட் கலர் வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபுட் கலர் நம்ம வந்து வாங்கிக்கலாம் 1 பேக் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு அதிகமான ஸ்வீட்ஸ் என்னென்னலாம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ குலாப் ஜாமுன் அந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் இல்ல வந்து 2 மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னா அந்த ரெடிமேட் ஃபுட்ஸ் ஓட ஐட்டமும் வந்து இதுல இன்க்ளூட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது டைரி ப்ராடக்ட்டும் நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து வாங்குவோம். நெய் வந்துட்டு 1/2 கிலோ, வெண்ணெய் வந்து 100 கிராம், சீஸ் வந்து ஸ்லைஸா இருக்கிறது வந்து 1 பேக்கும், பிளாக்கா இருக்கிறது வந்துட்டு 1 நம்பர் வந்து வாங்குவேன். ஃப்ரெஷ் கிரீம் வந்து பாத்தீங்கன்னா 250 கிராம், பன்னீர் வந்துட்டு 1 பேக்கு, ஃபிளேவர்டு யோகர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் அந்த மாதிரி விதவிதமான ஃபிளேவர்டு யோகர்ட் வந்து கிடைக்குது அது 200 கிராமு. ட்ரை ஃப்ரூட்ஸ் உலர்பழம் வந்து பாத்தீங்கன்னா முந்திரி வந்து 100 கிராமு, பாதாம் 100 கிராம், பிஸ்தா 100 கிராம், உலர் திராட்சை 100 கிராம், பெருச்சை வந்துட்டு 1/2 கிலோ. ஸோ உலர் பழங்களுமே வந்துட்டு நம்ம வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே வந்து ஹெல்தி. ஸோ அதனால எல்லாமே வந்துட்டு 50 கிராம் இல்ல 100 கிராம் வந்து வாங்கி வச்சுக்கலாம் மாசத்துக்கு. வால்நட் வந்துட்டு 100 கிராம், ஃபைன் நெட் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது பைன் மரத்தோட நெட் அந்த கொட்டைகள் அது வந்துட்டு 100 கிராம். அடுத்தது வந்துட்டு மில்லட் ஐட்டம் அண்ட் ஃபிளவர் அதனோட மாவு பொருட்கள் வந்து நமக்கு வந்து வாங்கி நம்ம மாசம் மாசம் பயன்படுத்துறது ரொம்பவே வந்து ஹெல்தி. கம்பு மாவு வந்துட்டு 1/2 கிலோ, ராகி மாவு வந்து 1/2 கிலோ, குதிரவாளி 1/2 கிலோ, வரகரிசி மாவு வந்து பாத்தீங்கன்னா 1/2 கிலோ, திணை மாவு வந்துட்டு 1/2 கிலோ, சாமை மாவு வந்து 1/2 கிலோ, சோள மாவு வந்துட்டு 1/2 கிலோ. இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா தோசை மாதிரி வந்து நம்ம ஊத்தி பயன்படுத்தலாம் ரொம்பவே வந்து உடம்புக்கும் வந்து ஹெல்தி. ஸோ இந்த இது நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன் என்னோட மந்த்லி க்ரோசரி லிஸ்ட்ல.
அடுத்தது மசாலா பவுடர் வெரைட்டிஸ் வந்து பார்க்கலாம். மல்லிப்பொடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 100 கிராம் வந்து வாங்கியிருக்கேன். சாம்பார் வந்து நான் அதிகமா வைப்பேன், 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். ரசப்பொடி ஒரு 100 கிராம். வரமிளகா பொடி வந்துட்டு நான் ஆல்ரெடி வீட்லயே வந்து அரைச்சி வச்சிருப்பேன். நமக்கு வந்து ரெட் கலர்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 100 கிராம் வந்து வாங்கியிருக்கேன், காஷ்மீரி சில்லி பவுடர். அதுக்கடுத்தது பெப்பர் பவுடர் வந்து ஒரு 100 கிராம். கரம் மசாலா வந்துட்டு 50 கிராம். பிரியாணி மசாலா 50 கிராம். சட்னி பொடின்னு வந்து கிடைக்குது, அது ஒரு 100 கிராம். சுக்கு பொடி வந்து 50 கிராம். சன்னா மசாலா ஒரு 50 கிராம். பாபாஜி மசாலா 50 கிராம். சாட் மசாலா ஒரு 50 கிராம். கஸ்தூரி மேத்தி வந்து ஒரு 50 கிராம். சோ அதர் இன்கிரீடியன்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா என்னென்ன இருக்கு அப்படிங்கறது பாக்கலாம். கொக்கோ பவுடர் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாமே வந்து நமக்கு ஒரு தடவை வாங்கினா போதும், ஒரு 2 மாசம் 3 மாசம் வரைக்குமே வந்து வரும். கொக்கோ பவுடர் வந்து ஒரு 100 கிராம். பேக்கிங் பவுடர் வந்துட்டு 50 கிராம். பேக்கிங் சோடா 50 கிராம். ஈனோ ஃப்ரூட் சால்ட் 50 கிராம். தேன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 கிராம் வந்து வாங்கிக்கலாம். 1/2 கிலோ வந்துட்டு தேன் பாட்டில் வாங்கிக்கலாம். ஜாம் பாட்டில் ஒன்று. வெனிலா எசன்ஸ் ஒரு எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஒரு பாட்டில். ஈஸ்ட் வந்துட்டு ஒரு பாக்ஸ். டொமேட்டோ கெச்சப் வந்துட்டு ஒரு பாட்டில். பீஸா சாஸ் வந்து கிடைக்குது, ஸோ அது ஒரு பாட்டில். மைனஸ் ஒரு பாட்டில். தென் பீஸா பெஸ்டோ சாஸ் வந்துட்டு கிடைக்கும், ஸோ அந்த பெஸ்டோ சாஸ். ஸ்பெகட்டி ஒரு பாக்ஸ். தென் வந்து பப்பட், உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச வத்தல் ஐட்டம் வந்துட்டு ஒரு பேக்கு. அப்புறம் பிக்கல் ஏதாவது ஒரு பாட்டில் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஸ்நாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்க பிஸ்கெட் எல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம க்ரோசரிஸ் வாங்கும்போது வாங்குவோம். பிஸ்கெட்டு சிப்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்குதோ எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தின்பண்டங்களில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணி கொடுங்க. கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், வறுத்த வேட்கடலை, பொரி, அதுக்கடுத்தது காரப்பொரி, ரஸ்க், ஆட் டு பாப்கார்ன், சாக்லேட், பிஸ்கட், இந்த மாதிரி வந்துட்டு தின்பண்டங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். கிளீனிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து பார்ப்போம். வாஷிங் டிஸ்வாஷ் பண்ற சோப் வந்து பாத்தீங்கன்னா 5 பீஸ் வந்து எழுதி வச்சிருக்கேன். நான் குட்டியே தான் வந்து வாங்குவேன், ஸோ அதனால 5. பெருசு வாங்கினீங்க அப்படின்னா 2 போதும். அடுத்தது டிஷ்வாஷிங் லிக்விட் வந்து 1. வாஷிங் மிஷின் ஊத்துற லிக்விட் வந்துட்டு 500 ml. பவுடர் வந்துட்டு 500 கிராம். ஃப்ளோர் கிளீனர் வந்துட்டு 500 ml. வாஷிங் சோப் வந்துட்டு 3. டாய்லெட் கிளீனர் வந்துட்டு 500 ml. ஸோ பிராண்ட் எல்லாமே உங்களுக்கு என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுவீங்களோ அது வாங்கிக்கலாம். ரூம் ஃப்ரெஷ்னர் 1. கிச்சன் டிஷ்யூ வந்துட்டு 1. ஒரு பேக் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நாப்தலின் பாலும் ஒரு பேக்கு. ஸ்க்ரப்பர் வந்து 5. கார்பேஜ் பேக் வந்து 2 ரோலு. கார் கிளீன் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த கார் கிளீனர் ஒன்று வாங்கிக்கலாம். டட்டால் வந்துட்டு 1 பாட்டில். சானிடைசர், ஹேண்ட் சானிடைசர் 1. நம்ம கஞ்சிலாம் போடுவோம், அது வந்துட்டு 100 கிராம். நம்ம வந்து காட்டன் ட்ரெஸ்க்கு கம்ஃபர்ட் வந்துட்டு 500 ml. ஹேண்ட் வாஷ் வந்து ஒரு பேக் வந்து வாங்கிக்குவேன். ஸோ அடுத்தது ஸ்கின் கேர் அண்ட் பர்சனல் கேருக்கு நமக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறது பார்ப்போம். நம்ம குளிக்கிற சோப் வந்து 4. ஃபேஸ் பவுடர் 1. ஷாம்பூ கண்டிஷனர் 1. சேவிங் கிட்டு, ஹேர் ஆயில், அப்புறம் டூத் பேஸ்ட்டு, டூத் ப்ரஷ்ஷு, டியோட்ரண்ட்டு, பாடி லோஷன் சொல்லிட்டு நம்மளோட பர்சனல் கேருக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோமு, சானிடைசர், ஹேர் ஜெல், அப்புறம் வந்து ரேசர், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் கேருக்கு வேணும். இதனோட நம்பர் எல்லாமே வந்து அப்ராக்சிமேட்டாக தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ குழந்தைங்க வச்சுருந்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு தேவையானதும் வந்துட்டு நமக்கு வந்து தீர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் இதையும் வந்து செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். ஸோ பேபி பவுடரு, பேபி சோப்பு, பேபி க்ரீமு, டைப்பரு, வைப்பரு, அப்புறம் வந்துட்டு ஆல்மண்ட் ஆயில், பாதாம் ஆயில், பேபி ஷாம்பு எல்லாமே வந்துட்டு நமக்கு தேவைப்படும். பேச்சுலருக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கறத வந்து பாக்கலாம். ரெடிமேட் ரைஸ் மிக்ஸ், லெமனு, அதுக்கப்புறம் புளியுதரை, அதுக்கப்புறம் மின்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய ரைஸ் மிக்ஸ் வந்து கிடைக்குது. அது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் புளி பேஸ்ட்டு, இட்லி தோசை பேட்டர் வந்து வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு மந்த்லிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து ரெடிமேட் ஃபுட்ஸ், இட்லி பொடி, ரசம் பவுடர், சாம்பார் பவுடர், கறி பவுடர்னு சொல்லிட்டு பேச்சுலர்ஸ்க்கு தேவையானதும் வந்துட்டு கவர் பண்ணி வந்து எழுதியிருக்கேன். அடுத்தது மிசலேனியஸ், சில இதெல்லாமே வந்து கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு தேவைப்படும். ஸோ இதெல்லாம் வந்து மறந்துருப்போம். ஸோ இதையும் வந்துட்டு நம்ம மாசத்துல ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். கேண்டில் 2. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா சில இதில் பேட்டரி வந்து போயிருக்கும், ஸோ 4 பேட்டரி. பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா 2. இது வந்து தேவையா இருக்கும் போது நம்ம வந்து வாங்கிக்கலாம். பேண்டேடு, மெடிசனு, மஸ்கிட்டோ கில்லர் லிக்விடு, தென் வந்து இயர்பட்டு, ஹிட்டு, ராமன் ரேகா, நோட்டு பென்னு, அதெல்லாம் சிலது தீர்ந்துச்சுன்னா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின், மாஃப்,
அடுத்தது ரங்கோலி கலர் வினிகர் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிலது நமக்கு மந்த்லி வந்து கிளீனிங் சப்ளைஸ் தீந்திருக்கோ இல்ல ஹிட் அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாசம் மாசம் வாங்க மாட்டோம். ஒன்ஸ் வந்து தீந்ததுனா தான் வந்து வாங்குவோம். ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இந்த லிஸ்ட்ல இருக்கிறதையும். அடுத்தது நம்ம மெடிசனும் வந்துட்டு மந்த்லி வந்துட்டு இந்த மெடிசன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்துக்கோங்க. ஆன்டிபயோட்டிக் இல்ல வந்து ஒரு பூச்சி கடிச்சது அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு மெடிசன் வந்து தேவைப்படும். ஸோ அலர்ஜி மாதிரி இருக்கிற இதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீவரு காய்ச்சல் கோல்டு காஃப் அதுக்கெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டானிக்கா அந்த மாதிரி எல்லாம் எடுத்து போடல. அப்புறம் பெயின் கில்லர் பாமு, ஸோ அந்த மாதிரி சில மெடிசன்ஸும் வந்துட்டு நான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ அதையும் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட க்ரோசரி லிஸ்ட் வந்து முடியுது. ஸோ கம்ப்ளீட்டா வந்துட்டு நான் ஷேர் பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் புது புது அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.